வணக்கம். நான் நம்ம ஊர் சந்தை கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு இந்த நிகழ்வு. என்னோடய பேர் அழகீஸ்வரி. நான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர். இயல்வாகை அப்படிங்கிற அமைப்பு சார்பாக இந்த சந்தையை வந்து நம்ம 3 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். இது முழுக்க முழுக்க இயற்கை வேளாண் விளைபொருட்களுக்கான ஒரு சந்தை. உற்பத்தியாளர்களை நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு தளம். இங்கே சந்தையில் வந்து காய்கறிகள், பழங்கள், அரிசி, சிறுதானியத்தை தாண்டி இங்கே மண்பாண்ட பொருள், வெட்டிவேறு பொருள், பனையோலை பொருள், அதே போல் சிறுதானிய தின்பண்டங்கள் இங்கே இருக்கும். விதவிதமான தின்பண்டங்கள் இந்த கால குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே சிறுதானிய தின்பண்டங்கள் இருக்குது. அதே போல் கருப்பட்டியில் செய்த தின்பண்டங்கள் இருக்குது, பதநீரில் செய்த தின்பண்டங்கள் இருக்குது. இங்கே கொடுக்குற உணவும் பார்த்திங்கன்னா, மதிய உணவு, காலை உணவு பார்த்திங்கன்னா, நம்ம ராகி, சிறுதானியங்கள் பயன்படுத்தி செய்தது, கம்பு பயன்படுத்தி செய்தது, அப்புறம் மூலிகை பொருட்களை, வெட்டிவேறு, ஆவாரம்பு, நெல்லிக்காய், இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி செய்த உணவு ரொம்ப சுவை ரொம்ப சுவையாக, எந்த விதத்துலேயும் சுவை குறையாமல் ரொம்ப ரசித்து சாப்பிடும்படியாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற பயிற்சியும் வந்து இங்கே எல்லோரும் கொடுக்குறாங்க. இங்கே கொண்டு வரவங்க எல்லாமே தயாரிப்பாளர்கள் தான். அவங்க எப்படி தயாரிக்கிறன்றதை மக்கள்கிட்ட வெளிப்படையாக வந்து அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க. இந்த நிகழ்வில் வந்து குழந்தைகளுக்கான கதை சொல்லல் நிகழ்வு, விளையாட்டு இதெல்லாம் இடம்பெறும். இனி அடுத்ததில் வந்து புத்தக உரையாடல் நிகழ்வும் வந்து மாலை வேளையில் வைக்கலான் இருக்கோம். அதை இங்கே நம்ம ஸ்டால் என்ன இருக்குன்னா, இயற்கை பெருங்காயம் இருக்குங்களா. பெருங்காயம் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வந்து அரேபியன் கம்ஸ், மைதா மாவு கலந்துருக்குங்க, அது இல்லாமல் இருக்குங்க. பெருங்காயம், அரிசி மாவு, இந்த பெருங்காயம் இது வந்து குல்கந்துங்கண்ணா. அது பன்னீர், ரோஜா, தேன், சுக்கு, பாதாம், முந்திரி இதில் ஆட் பண்ணி பண்ணுறதுங்க. இது வந்து மூலிகை சாம்பிராணி, கஞ்சமலை காளாங்கி சித்தர் கோயிலேருந்து வருதுங்க இந்த ப்ராடக்ட். இது 16 மூலிகை இருக்குங்க. ஒரு 40 நிமிஷத்துக்கு இந்த இது போக வரும் நேச்சுரலாகவே. இந்த இது வந்து கமர்கட்டுங்க, தேங்காய், சுக்கு, வெல்லம் இதெல்லாமே போட்டு பண்ணுற இயற்கையான ஸ்வீட்டுங்க அது. இது நாட்டு மாட்டு திருநீருங்க, நாட்டு மாட்டு காங்கேயம் நாட்டு மாட்டு சாணத்தில் பண்ணுற திருநீருங்க அது. இது வந்து தண்ணியை சுத்தம் பண்ணுறதுங்கண்ணா. அது இதில் என்னென்ன இருக்குன்னா, வெட்டிவேறு, நன்னாரி வேறு, தேத்தான்கோட்டை மிளகு இருக்குங்க. நன்னாரி வேறு, வெட்டிவேறு, தேத்தான்கோட்டை இது என்ன பண்ணுவோம்னா, தண்ணியோட பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. டஸ்ட் பாடிக்ஸ்லாம் கீழே செட்டில் பண்ணுவோம், நேச்சுரலாகவே ப்யூரிஃபை ஆகும் வாட்டர், வாட்டர் தண்ணி சுத்தமாகும். குழந்தைகளோட டயப்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ரீயூசபிள் டயப்பர்ஸ், நியூபார்ன் அப் டு 1 இயர் வரைக்குங்க. ஆல் பே நியூபார்ன் பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ 150 ரூபாய்ங்க ரீயூசபிள் டயப்பர். பிறந்த குழந்தையிலேருந்து 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. முழுக்க முழுக்க காட்டனுங்க, பிளாஸ்டிக்கே இல்லை இதில், ஃபுல்லி சஸ்டைனபிள் அதுங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். நாங்களாம் சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம், ஐடியில் தான் இருக்குது. ஸோ ஐடியில் இருந்துட்டு விவசாயம் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தப்போ விவசாயத்து மேலே எங்களுக்கு ஒரு தீரா காதல் இருந்ததுங்க. ஸோ அதனால் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வீக்கெண்டு விவசாயம் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் வந்து வீக்கெண்டு மட்டும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபார்மரை வந்து அடாப்ட் பண்ணி எடுத்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இப்போ ஒரு 5-6 ஃபார்மர் அடாப்ட் பண்ணி எடுத்துருக்கேன். மொத்தம் 25 ஏக்கர் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் மாற்றி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க. என்ன மாதிரி சப்போர்ட்னா, மேன் பவர் சப்போர்ட் பண்ணுறேங்க, அப்புறம் உரம் தயாரித்தல், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விளைவிச்ச பொருளை வந்து நாங்கள் எடுத்து கொள்முதல் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் நாங்கள் சொந்தமாக 5 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து அதில் வந்து ஒரு மாதிரி பண்ணை மாதிரி மல்டி கிராப் கல்டிவேஷன் போட்டிருக்கோம். மல்டி கிராப் கல்டிவேஷனாக எப்பவுமே நெல் ஒரு ரகம் இருக்குங்க. 3 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம், மீதி 2 ஏக்கரில் வந்து கீரை, காய்கறிகள் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணிட்டுருக்கோங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. நாங்களும் இங்கே 2 வருஷமாக ஸ்வீட் இன்ட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம், பாரம்பரிய இனிப்புகள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இது போக தனியாக நான் வந்து சாலையோரம்னு சொல்லி இயற்கை சிற்றுண்டியதம் ஒன்று நடத்தி வந்துட்டுருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நாங்களே வந்து ஒன்று தயார் பண்ணி பார்த்து பார்த்து கஸ்டமருக்கு கொடுத்து அதனுடைய ஃபீட்பேக் வச்சு தயார் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி இயற்கை வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அக்குபென்ச்சர் படித்தேன். ஹெல்த்தும் மைண்டும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஃபீல்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அக்குபென்ச்சர் கிளினிக்கும் அது கூட ஒன்றாவே ஆர்கானிக் ஷாப்பும் வச்சுருக்கேன். ஏன்னா நாம் வர பேஷண்ட்டுக்கு நல்ல பொருட்கள் சாப்பிடுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியாது, அதுக்காக நாமளே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணிடுவோம். என் பேர் புவனேஸ்வரிங்க, நாங்கள் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து வரோம். காட்டன் கேர் அப்படிங்கிற ப்ராண்டில் லேடிஸ் சானிட்டரி பேட்ஸும் பேபிஸ்க்கு உண்டான கிளாத் மெட்டீரியல்ஸும் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்கள் ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைஸ் பீச் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ப்யூர் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக ஒரு நியர்லி அபவுட் 30 மந்த்ஸாக வந்துட்டு மந்த்லி செகண்ட் சண்டே இங்கே நாங்கள் ஸ்டால் போட்டு கொடுத்துட்ருக்கோம்.